guys, welcome back to my channel. This is Sandhya and you're watching Sandhya Sandy Diaries. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருந்த மாஸ்கோடிய ரிவ்யூ அண்ட் டெமோ தான் फ्रेंड्स. நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரீன் மாஸ்க் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வைரலா போயிட்டு இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோவை நான் ஷோ பண்றேன், அதை நீங்க பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோல பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. பட் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது ஒர்த்தா இல்லையா, இது ஃபேக் ப்ராடக்டா இல்லை உண்மையான ப்ராடக்டா அப்படின்றது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் எதில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோரோட ஆப்பில் தான். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கணும்லாம் ஆர்டர் பண்ணல, நான் வந்து கன்சீலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து ராங்காக இந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. இதை வந்து என்னால் ரிட்டன் பண்ண முடியல, ஸோ அதனால் இதை நம்ம ட்ரை பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ரிவ்யூ அண்ட் டெமோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த க்ரீன் மாஸ்க் வந்து நான் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கு நான் இதை வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஆயில் க்ளீன் சாலிட் ஆஸ் சாலிட் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் டீ இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம், அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து எக்ஸஸாக ஆயிலெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து ஒரு சிலருக்குலாம் நிறைய ஆயிலி ஃபேஸ், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஃபேஸ் இருக்கும். எப்போவுமே வந்து நோஸ்க்கு பக்கத்துலலாம் ஆயில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும் அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. க்ரீன் மாஸ்க் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒயிட் கலர் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபேஸில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அது போல் லைட்டாக அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் ஐக்கு கிட்ட வந்து நம்ம இதை அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம நோஸ்க்கு பக்கத்தில் ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க, ஐக்கு கிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீன் மாஸ்கில் இதில் வந்து நிறைய ஆசிட் அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐக்கு கீழே வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுறதா இருந்தால் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனா ப்ராடக்ட் கைஸ், இது வந்து இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது, இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் அப்படின்றது தான் நம்ம இருக்குது அப்படின்றது தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ இதை வந்து எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீன் மாஸ்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போல் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஐக்கு கிட்ட மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது நல்லா ஃபேஸில் செட் ஆகிருச்சு. இது ஃபேஸில் ட்ரை ஆகிட்ட உடனே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸுமே எதுவுமே வரலை.
அப்போ வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்லி ட்ரை ஆகிடுச்சு. நான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாக்மியோடைய பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃபேஸ் ஃபுல்லாக நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி வர வரன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து நான் கண்டிப்பாக யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் ப்ராடக்ட். இது போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உடனே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹிட்ஸ் பிளாக் ஹிட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இங்கே இருக்க ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம ஸ்கின் வந்து அப்படியே ஷைனிங்காக ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அது எல்லாமே ஃபேக் தான். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஃபேஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் க்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. பிளாக் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ்.